திருப்பதி லட்டு வாங்க வந்தவங்க மாதிரி வந்து நிக்கிறீங்களே. கண்டத தின்றது, கண்டத குடிக்கிறது, வழக்கம் போல மருந்து வாங்க வந்துடுறது, வந்து எங்க உயிரை எடுக்கும். மூன்றாம் இடத்தில் குருவும் ராகுவும் சஞ்சரிப்பதால் மேல அதிகாரிகளால் தொந்தரவு வரக்கூடும். ஆகையால் 108 முறை நவகிரகத்தை சுற்றி வருவது நல்லது. யோ, யார நீ? இவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்களா தெரியல உனக்கு? என்னவோ டாக்டர் மாதிரி வந்து நிக்கிறியா? இந்தாங்க. பேர் என்ன? அருண், MBBS. தொழில்? MBBS படிச்சுட்டு வக்கீலா இருந்தேன், இப்ப ப்ரமோஷன்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரா வந்திருக்கேன். ஆமா, இங்க தண்ணி வசதி எல்லாம் எப்படி? உன்னதான் கேக்குறேன், நீ என்ன செவிடா? நோ சார். பெண்ணைய பதிலையே காணும். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் சார். ஏன், உடம்புக்கு என்ன? ஓ, அதுக்கு அர்த்தம் அதுவா? மை ஃபீலிங்ஸ் நாட் வெல் சார். ஏன்? உங்களை யாருன்னு தெரியாம ஆஸ்பத்திரி இல்ல. பரவாயில்ல, லீவ் தி மேட்டர். ஓகே, லீவ் இட் சார். ஆமா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, வேற யாரும் வரலையா? எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே ஒரு தங்கச்சி தான், ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சார், உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க பேச்சுலரா அன்மேரிடா? இது என்ன கேள்வி? அன்மேரிட்னா கல்யாணம் ஆகாதவங்க, பேச்சுலர்னா கற்போட இருக்கிறவங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ சார். சார், பூவெல்லாம் எப்படி சார் சாப்பிடுவீங்க? இப்படிதான். பட தமாம் சார். நீங்க ஒண்ணும் இல்ல சார், சாப்பாடு நல்ல பாகமா இல்ல எடுப்பு சாப்பாடா? ஐயோ, எனக்கு காஃபி கூட போட தெரியாது, ஹோட்டல் சாப்பாடு தான். என்ன சார் நீங்க, நீங்களே ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கட்டுக்கிட்டா நோயாளிகளை யார் சார் பாக்குறது? அதனால சார், ருசியான வீட்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். அழகான அடுப்புல சமைச்சு, அழகான கேரியர்ல, அன்பா தினம் மூணு வேலை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஆனா ஒன்னு, மாசம் மாசம் பணம் கொடுத்துடணும். நோ ப்ராப்ளம். ஆமா, நீ பேச்சுலரா அன்மேரிடா? அன்மேரிட் பட் நாட் பேச்சுலர். நான் வரேன் சார்.